Hi, hello viewers. BioWare. இப்போதைக்கு ரீசெண்டா BioWareக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ரகசியமான ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன, யாரு, எந்தெந்த நாடு இப்போ இந்த BioWareக்கான ரகசியமான ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. BioWare ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எந்த நாட்டிலையுமே யாருமே நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அவங்க கண்டிப்பாக அழிஞ்சு தான் போவாங்க. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இந்த BioWare அப்படிங்கிறது. இந்த BioWare எந்த நாடு ஆரம்பிக்க போகுது, எந்த நாடு முடிக்க போகுது, எந்த நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தை இந்த BioWare அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைனாக சொல்ல போகிறேன். டீட்டெயிலாக இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. இந்த விஷயத்த பேசுவோம். BioWare எந்தெந்த நாடு இந்த ஒரு BioWare அப்படிங்கிறதுல ரகசியமான ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான். இப்போது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பாகிஸ்தான். இப்போதைக்கு இன்றைக்கி கூட ரீசெண்டாக ஒரு எல்லை பிரச்சனையில் ஜம்மு காஷ்மீரில் ஒரு எல்லை பிரச்சனை வந்து ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் பாகிஸ்தான் எப்போவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் தான் இருப்பாங்க. இப்போதைக்கு ரீசெண்டாக ஆரம்பிக்கிறது சைனா. சைனாவும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சண்டை அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அதுக்கு நடந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம். ஏன்னா தாய்லாந்துக்கும் சரி, நம்ம இந்தியாவுக்கும் சரி, சைனாவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தோம். இந்த ஒரு சம்பவத்தில் இப்போ நம்ம ரெண்டு நாட்டுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கிறோம். அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தத்தில் இருக்கிறோம். ஒரு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தத்தில் இருக்கிறோம். பட் நம்ம எதிரின்னு நினைக்கிற சார் நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கிற நம்மளை யாரும் இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே வந்து எதிரின்னு நம்ம சொல்லவே இல்லை. அவங்களா தான் வந்து நம்ம இந்த ஒரு பிரச்சனை தான் வேணும், எங்களுக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லி முன் வச்சு ஒரு காரணத்தை முன் வச்சு அவங்க தான் வந்து நம்மள்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு வர்றாங்க. இப்படி நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெண்டு நாடும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா BioWareல ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம். பாகிஸ்தானும் சைனாவும் வந்து மிகப்பெரிய ஒரு ரகசிய ஒப்பந்தம். இது எந்த நாட்டுக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ரகசிய ஒப்பந்தம் தான் BioWareன்னு சொல்லப்படுற இந்த ரகசிய ஒப்பந்தம். இது எதுக்காக போட்டாங்க, எந்த ஒரு விஷயத்துக்காக ரகசியம் ஒப்பந்தம் அப்படின்னு போட்டோம்னாவே ஒரு தெளிவாகவே கண்ணு முன்னாடியே போடலாமே. யார் என்ன கேட்க போகிறா, உங்கள் நாட்டை வந்து யார் எதுவும் கேட்க போகிறாங்களா, இல்லை இந்த நாட்டை வந்து யார் எதுவும் கேட்க போகிறாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. இவங்க போடுறது BioWare ஒரு சாதாரண ஒரு வேலை வாய்ப்போ இல்லை போருக்கு ரீதியான ஒரு விஷயத்தையோ அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னா யாருமே எதுவுமே கேட்க முடியாது. எந்த நாட்டுக்கு வந்து போர் போகிறாங்களோ அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒரு பிரச்சனையாகவே வரும். இந்த BioWare வந்து ஏன் ரகசியமாக போடணும் அப்படின்னா BioWareங்கிறது அவ்வளோ மிகப்பெரிய ஒரு விஷயம். BioWare அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அணு ஆயுதம் ஒரு எல்லாம் வந்து இரும்பு சம்மந்தமான ஒரு போர்க்காலத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தை வச்சு தான் அந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயம், வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும். பட் இந்த BioWare அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. BioWare அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் எந்த ஒரு திரைப்படத்தை வந்து அதிகமாக கேட்டிருந்துருக்கலாம் அப்படின்னா ஏழாம் அறிவில் ஒரு மிகப்பெரிய ஒரு BioWare அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, சைனா ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த BioWare வந்து சைனாவும் பாகிஸ்தானும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த BioWare அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். BioWare அப்படிங்கிறது ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை வந்து ஒரு ஆயுதத்து மூலியமாக நேர்முறையில் வந்து எதிர்கொள்ளாமல் மறைமுகமான ஒரு தாக்குதலாக நடத்துறது தான் BioWare அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மறைமுகமாக தாக்குறதும் ஆயுதம் யூஸ் பண்ணாமல் வேதியியல், இயற்பியல், ஃபிசிக்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக வந்து யூஸ் பண்ணி அதை ஒரு அணு ஆயுதம் மாதிரி இல்லாமல் வைரஸால் தாக்குறது. வைரஸால் மிகப்பெரிய ஒரு புராணங்கள்லாம் வந்து சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவே எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கிருமிகள் மூலியமாக தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்படுற ஒரு உண்மை. இந்த ஒரு உண்மையை தான் BioWare அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு நாட்டை வந்து எதிர்நாட்டாக வந்து நினச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு நாட்டு மேலே இந்த BioWare அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு 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 புல்லட் மாதிரி தான் போடுவாங்க. அந்த புல்லட்டில் ஏகப்பட்ட கிருமிகள், வைரஸை வந்து அழிக்க முடியாத வைரஸுகளை வந்து இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே செலுத்துவாங்க. அது ஏதாவது ஒரு விலங்கு மேலேயோ ஒரு மனிதர்கள் மேலேயோ பட்டாலும் இல்லை ஒரு நிலத்து மேலே படுது அப்படின்னாலும் அங்கே வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து நடமாடுதோ இல்லை ஏதாவது ஒரு உயிரினம் நடமாடுச்சுனாலும் அந்த ஒரு உயிரினத்துக்கு ஈஸியாக பரவ ஆரம்பிச்சிடும். இதுதான் BioWare அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நேரடியாகவே ஒரு மனிதன் மேலேயோ இல்லை ஒரு விலங்கு மேலேயோ வந்து அந்த இன்ஜெக்ஷனை அந்த வைரஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. அதான் அவங்க எந்த நாட்டுக்குள்ளே வந்து பரவணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நாட்டுக்குள்ளே வந்து விட்டுருவாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி பரவுகிற வைரஸ் எல்லாமே வந்து மருந்து அப்படிங்கிற அதுக்கு தடுப்பூசி இல்லை ஒரு மருந்து, தடுப்பு மருந்து அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து, மிகப்பெரிய ஒரு வைரஸ் தான் அவங்க கண்டுபிடிக்கிறது. இப்போதைக்கு இந்த பயோவார் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு அணுகுண்டு கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இது இந்த நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு 20th century அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், சரி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வரைக்குமே என்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கிருமிகள், வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. எந்த ஒரு நாடுமே வந்து இங்கே வந்து ஒரு அணு ஆயுதத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு 20th century ஆரம்பித்ததுலேருந்து எந்த ஒரு நியூஸ்லையுமே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. ஏன்னா இவங்க கண்டுபிடிக்கிறது மற்ற நாடு சொல்கிறேன்னா இவங்க இந்த எஸ்பெஷலி இந்த ஒரு நாட்டை மட்டும் சொல்லலாம், மற்ற நாடு எல்லா நாடுகளுமே வந்து சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையுமே வந்து வைரஸ். யாராலையுமே வந்து இந்த ஒரு வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு வைரஸ் தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வைரஸை கண்டுபிடிச்சி அதை ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக ஒரு நாட்டு மேலே வந்து ஏவி விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த நாட்டு மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னா அவங்க நாட்டுக்கிட்ட வந்து ஒரு போருக்கே போகாமல் இந்த நாடு எந்த நாடு வந்து எதுக்குதோ அந்த நாடுக்கு எந்த ஒரு சேதாரணமும் இல்லாமல் ஈஸியாக அவங்க எந்த நாட்டை எதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டை ஈஸியாக அழிச்சிருவாங்க. இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸ் வந்து பரவி இருக்குது. இதனாலேயோ அப்படிங்கிற ஒரு காரணமும் வந்து இந்த ஒரு டைமிங்கில் வந்து எழும்புது. அந்த ஒரு வைரஸ் தான் இந்த கொரோனா வைரஸ். இந்த ஒரு வைரஸ்க்கு வந்து நிறையா பேர் வந்து கிட்டத்தட்ட 7-8 மாதமாக வந்து இந்த ஒரு வைரஸ்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ஒரு வைரஸ் கூட இவங்க வந்து ஏற்பட்ட ஒரு பயோவார் அப்படிங்கிறது வந்து இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறோம். ஆனால் இது அவங்க நாட்டிலேருந்து பரவுனது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அவங்க நாட்டிலேருந்தே பரவுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. இதுதான் பயோவார். எந்த ஒரு நாட்டு மேலேயுமே எந்த ஒரு உயிரினமும் வந்து அவங்க நாட்டுக்கு வந்து ஏற்படாமல் மற்ற நாடை வந்து அழிக்கிறது தான் பயோவார் அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போதைக்கு ரீசண்டாக ரகசியமாக பாகிஸ்தானும் சைனாவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எங்கேருந்து இந்த ஒப்பந்தம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, சைனாவில் மிகப்பெரிய ஆய்வகம், மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் சென்டரை வந்து மீகான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த மீகான் அப்படிங்கிற ஒரு ஆய்வகம் தான் மிகப்பெரிய அந்த சைனாவில் வந்து மிகப்பெரிய வேதியியலாக இருக்கட்டும், உயிரியலாக இருக்கட்டும், இல்லை வைரஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆய்வகப்படுத்துறதுல இந்த மீகான் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர்ஸ் சென்டர் தான் ஒரு மிகப்பெரிய இடம். சைனாவுக்கு மட்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு இடம், மிகப்பெரிய ஒரு சென்டர் அப்படின்னு பார்க்கப்படுற அந்த சென்டர்லேருந்து பாகிஸ்தானோட டெஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லப்படுற தொழில்நுட்ப ஆய்வகம், அங்கேயும் வந்து தொழில்நுட்ப ஆய்வகம் பாகிஸ்தானில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஆய்வகம் வச்சுருக்கல, தொழில்நுட்ப ஆய்வகம். இந்த தொழில்நுட்ப ஆய்வகத்துக்கூட இவங்களுக்கு அந்த மீகான் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சென்டர்லையுமே ஒரு ரகசியமான ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பப்ளிஷாக ஒரு ரெண்டு பேருமே வந்து பிரதமர் 2 பேருமே வந்து ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் ரகசியமாக போட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த பாகிஸ்தானுக்கு சைனாவுக்கு நடந்த பயோவார் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் ஏன் ரகசியமாக போடுறாங்க அப்படின்னா டைரெக்டாகவே போடலாமே, ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ஒட்டு தான் அந்த ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து யாருக்கு இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கிறதே வந்து எந்த நாட்டுக்கு, நம்ம இந்தியாவுக்கு தான். இந்த இந்தியா வந்து கண்டனம் தெரிவிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் வந்து தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்தியாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டனம் தெரிவிப்பாங்க. இவங்க மட்டும் தெரிவிக்காமல் ஒரு உலக நாடுகளுமே வந்து சேர்ந்து பாகிஸ்தானுக்கும் கண்டனம் தெரிவிக்கும், சைனாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும். இந்த விஷயம் நடக்கக்கூடாது, இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரகசியமான ஒரு பயோவாருக்கான ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் போட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல போடாமல் இவங்க 2 ஆய்வகத்துக்கு மட்டும் சம்மந்தப்படுற மாதிரி இவங்க 2 ஆய்வகத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் வந்து தெரியும், எங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஒரு பிரச்சனை கூட வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தெரியாமல் தான் அவங்க போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த இவங்க வந்து பயோவார ஆரம்பிச்சிருக்காங்க, பயோவார வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகம் வந்து இந்த ஒரு விஷயத்த டீட்டெயிலாக சொன்னாங்க. அந்த ஒரு ஊடகம் தான் தி கிளாக் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு ஊடகம். இந்த ஒரு ஊடகம் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னதுக்கப்புறம் நிறையா பேர் எப்படி நம்மளுக்கு தெரியாமல் அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து பயத்துலேயும் வந்தாங்க. பயோவாருங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அதிகமாக இந்த ஒரு விஷயம் வெளியில் தெரிஞ்சோடையும் எந்த நாட்டுக்கு வந்து பயம் வந்துச்சு, எந்த நாட்டுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு தான். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து அதிகப்படியான ஒரு போர் வந்து தயாராக இருக்கிறது எல்லாமே வந்து இந்தியா மேலே தான். அதிகப்படியான ஒரு போருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி கூட பாகிஸ்தான் வந்து எல்லை பகுதியில் ஒரு பிரச்சனையும் நடந்துச்சு, துப்பாக்கி சூடும் நடந்துச்சு. இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் முழுக்க காரணம் இவங்க 2 பேரும் பயோவார் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகுது. எந்த நாட்டு மேலே உங்களோட பயோவார் ஆரம்பிக்கும், எந்த நாட்டு மேலே இவங்களோட தாக்குதல் இருக்கும் அப்படின்னு நினச்சா நம்ம இந்தியா மேலே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியுமே த கிளாக் ஜோன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, ஓகே, இவங்க ரெண்டு பேரும் வந்து பயோவார்க்கான ஒப்பந்தம் போட்டாங்க. நம்ம இந்தியா மேலே தாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் கேள்வியும் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. எனக்கு கூட அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம நாட்டோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மந்தம் இருக்குது. நம்ம நாட்டோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கான ஒரு ரீதியும் வந்து அவங்க அவங்க சைடில் இருந்து நடந்துக்கிட்டும் வருது. இந்த ஒரு விஷயம்லாம் தாண்டி மற்ற கண்ட்ரிஸ் இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நம்ம நாட்டை வந்து எதிர்ப்பாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. இவங்க இப்போ சைனா வந்து தண்ணி தராமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. மற்ற கவர்மெண்ட் சரி மற்ற கண்ட்ரிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஜெர்மனிக்கிட்டேலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து சீனாவோட போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பெல்ஜியம் இங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் உலக நாடுகள் மற்ற உலக நாடுகளும் வந்து சைனா மேலேயும் சரி பாகிஸ்தான் மேலேயும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனம் வந்து தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த ஒரு விஷயம் நடக்காதது மாதிரி மிகப்பெரிய ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பயோவாருக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்கிறாங்க இந்த கிளாக் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஊடகம். நீங்கள் இந்த ஊடகத்தை சொன்ன ஒரு விஷயமும் சரி இல்லை பாகிஸ்தானும் சைனாவும் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க பண்ணியிருப்பாங்களா இல்லையா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து எதிர்கொள்கிறது இவங்க ரெண்டு பேருமே வந்து எதிர்க்கிறது நம்ம இந்தியாவை மட்டும்தான். அதில் வேணால் தெளிவாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கு கையெழுத்திட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி இவங்க கண்டிப்பாக எதுக்கு போகிறது நம்ம இந்தியாவை தான். அது மட்டும் தெளிவாக தெரியுது. இவங்க பயோவார் ஆரம்பித்தாலும் சரி இல்லை நேர்முக தாக்குதல் நடத்துகிறாலும் சரி அது இந்தியா மேலே தான். இவங்க தாக்குனாலும் அது இந்தியா மேலே தான். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். உங்களோட இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஓகே ஸ்ரீதன் பாய், தேங்க்யூ. லவ்லி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸ்ரீதன் பாய், தேங்க்யூ, டாடா, பாய் பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even